Hello friends, welcome to my channel Histyle Designers. இன்னைக்கு நம்ம சில டிசைனர் ப்ளவுஸ் தான் பார்க்க போறோம். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you for subscribing. வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் டிசைன் ரொம்பவே கிராண்டா வர்க் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு எல்போ ஸ்லீவ் ப்ளவுஸ். ஸ்லீவோட மேல் பக்கம் டபுள் பிக்காக் வர மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டாக இருந்துச்சு. அதோட பார்டரில் ஹெவியான ஒரு பீட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. பீட்லேயே லோடட் ஸ்டிச் கொடுத்து ரைன்ஸ்டோன் பீட் ஒர்க் வச்சு நல்லா ஃபில் பண்ணியிருந்தாங்க. ப்ளவுஸ் நல்லா ஹெவியான ஒர்க்காக இருந்துச்சு, வெயிட்டாகவும் இருந்துச்சு. அடுத்து நம்ம ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன் பார்க்கலாம். நெக்லைன் சுற்றியுமே பீட் ஒர்க் ஜர்தோஷிலேயே சின்ன சின்ன மோட்டிவ் வர மாதிரி ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸ்லீவ் டிசைன் அளவுக்கு இது கிராண்டாக இல்லாட்டியுமே ஒரு நீட்டான லுக் இது கொடுக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறதும் ஒரு கிராண்டான எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் டிசைன் தான். இந்த ப்ளவுஸோட நெக் சுற்றி 2 இன்ச்க்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. நெக்லைன் சுற்றியும் ஜர்தோஷியில் ஒரு லோடட் ஸ்டிச் கொடுத்து இதோட செக் டிசைன்லேயும் ஜர்தோஷிலேயே ஃபில் பண்ணியிருக்காங்க. முழுக்க முழுக்க செயின் ஸ்டோன் யூஸ் பண்ணாமல் ரைன் ஸ்டோன் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணியிருக்காங்க. ஜர்தோஷி ரைன் ஸ்டோன் 3 த்ரெட் ஒர்க்லேயே இது ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கிராண்டான ஒரு லுக்கில் இந்த ப்ளவுஸ் இருந்துச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறேன் இந்த எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் கஸ்டமரோட சாய்ஸில் டிசைன் பண்ணியிருந்துச்சு. நெக்லைன் சுற்றி சிம்பிளான ஒர்க் கொடுத்துருக்கு. அடுத்து நம்ம ப்ளவுஸோட ஸ்லீவ் டிசைன் பார்த்தோம்னா ரொம்ப கிராண்டான ஒர்க்காகவும் இல்லாமல் அதே சமயம் சிம்பிளாகவும் இல்லாமல் ஒரு யூனிக்கான டிசைன் பண்ணியிருந்தாங்க. இதுவும் கஸ்டமரோட சாய்ஸ் தான். நார்மலாக எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் பார்த்தோம்னா அதோட நெக்லைன் சுற்றி ஒர்க் இருக்கும். ஆனால் இந்த ப்ளவுஸில் நெக்லைன் சுற்றி எந்த ஒர்க்குமே கிடையாது. ஒரு அழகான பீகாக் மோட்டிவ் மட்டும்தான் இதில் இருந்துச்சு. இந்த பீகாக்கை ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காகவே நெக்லைன் சுற்றி எந்த ஒர்க்குமே இல்லை. ஸ்லீவ் டிசைன்லேயும் சேம் அதே பீகாக் ஒர்க் கொடுத்துருந்துச்சு. இந்த பீகாக்கு இந்த ப்ளவுஸ்க்கு ஒரு ஃபுல் லுக் கொடுத்துச்சு. நம்ம அடுத்து ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸ் டிசைன் பார்க்கலாம். பைப்பிங்லேயே நீட்டான ஒர்க்லாம் இதை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ப்ளவுஸோட ஃப்ரண்ட் டிசைன்லேயும் சேம் இதே ஒர்க் தான். ஸ்லீவுக்கும் அதே பார்டர் ஒர்க்கில் பைப்பிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்துட்ருக்க இந்த ப்ளவுஸோட சாரியில் சேம் இதே மல்டி கலரில் லோட்டஸ் டிசைன் வர மாதிரி இருந்துச்சு. அதே ஹைலைட் பண்ணி தான் நெக் சுற்றியும் சின்னதாக லோட்டஸ் டிசைன் கொடுத்து ஸ்லீவில் கொஞ்சம் பெரிய சைஸ் லோட்டஸ் டிசைன் பண்ணி இதை டிசைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த டார்க் வயலட் கலர் ப்ளவுஸோட சாரீ இந்த ப்ளவுஸுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டாக எல்லோ கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் ஜரி வர மாதிரி இருந்துச்சு. அதே ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி தான் எல்லோ கலர் த்ரெட் ஒர்க்கும் சில்வர் ஜர்தோஷி வர மாதிரியும் இந்த நெக்லைன் சுற்றியுமே டிசைன் பண்ணியிருந்துச்சு. ஸ்லீவுக்கும் சேம் டிசைன் தான் பண்ணியிருந்துச்சு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு சிம்பிளான எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் தான். நெக்லைனில் பண்ணியிருக்க அதே ஒர்க் தான் ஸ்லீவோட பார்டர்லேயும் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்த எல்லா டிசைன்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.